இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கணக்கு, கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்கோவைகளினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொதுவாக எண்கோவைகளினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பாட்மாஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது என்ன? பிராக்கெட். இங்கே எத்தனை பிராக்கெட் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 வகையான பிராக்கெட் இருக்குது. அப்போது எந்த ப்ராக்கெட்டை முதல்ல பண்ணணும், எது ரொம்ப உள்ளார இருக்கோ அந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம முதல்ல பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டுனா இந்த 7ஐயும் 2ஐயும் கூட்டணும். 7ஐயும் 2ஐயும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இந்த 9ஐ இந்த 4ஓட பெருக்கிக்கணும். அப்போ 9 4 36. ஸோ இதை நம்ம எழுதிப்போம். 3 + 4 பிராக்கெட் 4 - -13 - 9 36 + 6 + 9 - இப்போ நாம் ஒரு ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்மளுடைய எய்ம் என்ன? அடுத்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் 13ஐயும் 6ஐயும் முதல்ல கூட்டிப்போம். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 19. இப்போ இதிலேருந்து நாம் 36ஐ கழிக்கணும். அப்போ கழித்தா நமக்கு கிடைக்கிறது -17. அப்போ இந்த ப்ராக்கெட்டினுடைய ஒட்டுமொத்த ப்ராக்கெட்டினுடைய ஆன்சர் -17. இது அப்படியே கீழே எழுதிப்போமே. 3 + 4 - 4 இங்கே -17, இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அதனால் +17 + 9. இப்போ நாம் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் 4, 17, 9 இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 30. இப்போ இந்த 30ஐ 4ஆல் பெருக்கணும். 3 × 12, ஸோ 120. இப்போ இந்த 120ஓட இந்த 3ஐ கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 123. ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் 123. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.